திருவேற்காட்டில் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 4 வயது சிறுவனின் மருத்துவ செலவிற்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் உள்ள நடேசன் நகரில் தினேஷ் தீபிகா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களது 4 வயது மகன் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். பிறந்தது முதலே இரு காதுகளும் மூடிய நிலையிலேயே இருந்துள்ளது. இது அரிய வகை நோயின் பாதிப்பு என்றாலும் சிகிச்சை மூலம் தீர்வு காணலாம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் கூலி வேலை செய்யும் தினேஷால் மகனின் சிகிச்சைக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்ய இயலவில்லை. இந்த நிலையில் 4 வயதாகும் மகனை பள்ளிக்கு அனுப்பினால் மற்ற சிறுவர்கள் அவனை கேலி கிண்டல் செய்து ஒதுக்கி விடுவார்களோ என்று பெற்றோர் அஞ்சுகின்றனர். நாங்களும் எங்கெங்கயோ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம். கடைசியா பார்த்த ஒரு ஹாஸ்பிட்டலு 10 லட்சம் ரூபா கேட்டாங்க. ஆனா எங்களால் 10 லட்சம் ரூபா கொடுத்து செலவு பண்ற அளவுக்கு வசதி இல்லை. நாங்களே வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இதை வந்து முதல்வரோட கவனத்துக்கு போனோம். இதை பாக்குற அதிகாரிங்க அவங்க கவனத்துக்கும் போனோம். அதே பசங்க ஏன்னா கிண்டல் பண்ணணும்னு ஒரு பயமா இருக்கு. அதனால ஸ்கூல் கூட சேர்க்கல. பையனுக்கு எங்க போனாலும் பஸ்ல போனாலும் சரி, ஒரு நடைபாதையில போனாலும் சரி, ஒரு கடைக்கு போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா கூட இது மாதிரின்ற குறையதான் பாக்குறாங்க தவிர எங்களுக்கு எதுவும் வழி இல்லையா. ஒரு ஹாஸ்பிட்டலு போனா கூட இந்த மாதிரி இவ்வளவு ஆகுது, இந்த மாதிரி பார்க்க முடியாது, நீங்க தான் இந்த மாதிரி செய்யணும். மருத்துவர்கள் கேட்கும் தொகையை திரட்ட என்ன செய்வது என தெரியாமல் தவிக்கும் தந்தை தினேஷ் தனது மகனின் படிப்புக்கும் எதிர்காலத்திற்கும் தமிழக அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்.